நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபாதர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ். ஃபாதர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வில்லியம் உண்ட். வில்லியம் உண்ட் அப்படிங்கிறவர் முதல் உளவியல் ஆய்வுக்கூடத்தை ஜெர்மன்ல தோற்றுவித்தார். இந்த உளவியல் ஆய்வுக்கூடத்தோட பேர் லிப்சிக். எப்போனா 1879 இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த வில்லியம் உண்ட் என்பவர் உளவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வில்லியம் உண்ட். அடுத்து கேட்டல். கேட்டல் அப்படிங்கிறவர் முதல் உளவியல் ஆசிரியர் என அழைக்கப்படுகிறார். முதல் உளவியல் ஆசிரியர் யார்? கேட்டல். அடுத்து வில்லியம் ஜேம்ஸ். வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்க உளவியலின் தந்தை. அமெரிக்க உளவியலின் தந்தை யார்? வில்லியம் ஜேம்ஸ். அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு நவீன உளவியலின் தந்தை. நவீன உளவியலின் தந்தை யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து தார்ன்டைக். தார்ன்டைக் அப்படிங்கிறவர் நவீன கல்வி உளவியலின் தந்தை. நவீன கல்வி உளவியலின் தந்தை தார்ன்டைக். நெக்ஸ்ட் ஒன் ஆல்ஃப்ரட் பீனே. ஆல்ஃப்ரட் பீனே நுண்ணறிவு சோதனையின் தந்தை. நுண்ணறிவு சோதனையின் தந்தை யார்? ஆல்ஃப்ரட் பீனே. அடுத்து லெவின். லெவிங்கிறவர் சமூக உளவியலின் தந்தை. சமூக உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் லெவின். அடுத்து காரல் ரோஜஸ். காரல் ரோஜஸ் மனிதநேய உளவியலின் தந்தை. மனிதநேய உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் காரல் ரோஜஸ். ஜேபி வாட்சன். ஜேபி வாட்சன் நடத்தையியலின் தந்தை. நடத்தையியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஜேபி வாட்சன். அடுத்து மெஸ்மர். மெஸ்மர் மருத்துவ உளவியலின் தந்தை. மருத்துவ உளவியலின் தந்தை மெஸ்மர். அடுத்து ரூசோ. ரூசோ கல்வி உளவியலின் தந்தை. கல்வி உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரூசோ. இவங்கெல்லாம் தான் ஃபாதர் ஆஃப் டிஃப்ரெண்ட். அடுத்து மேக்ஸ். மேக்ஸுங்கிறவது கெஸ்டார்ட் உளவியலின் தந்தை. கெஸ்டார்ட் உளவியலின் தந்தை மேக்ஸ். அடுத்து எபிங்காஸ். எபிங்காஸ் மறதி விளைவு பரிசோதனையின் தந்தை. எபிங்காஸ் மறதி விளைவு பரிசோதனையின் தந்தை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ்.